ஒருத்தரோட பேரை கேட்டாலே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பயப்படுவாங்க அதே சமயம் எல்லா கட்டிட உரிமையாளர்களும் பில்டர்ஸ் எல்லா பில்டர்ஸுமே பயப்படுவாங்க இவரை பார்த்து எல்லா அரசு அதிகாரிகளும் இவரை பார்த்து பயப்படுவாங்க இதன் மூலிமா என்னென்னா அவர் நிறைய உயிரிழப்புகள் நிறைய ஆக்சிடெண்ட்டை தடுத்துருக்காரு நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுத்த ஏற்படுவதை தடுத்திருக்காரு இந்த மாதிரி அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இப்படி தான் தொடருது எங்கேயுமே பேனர் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்துட்டு இவர் கொண்டு வந்தார் இப்போ அவர் இறக்கும்போது அவர்கிட்ட இருங்கிற இருக்க இருந்த சொத்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்துட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் அதே சமயம் தனக்கு உடுத்திக்க உடைன்னு பார்த்தீங்கன்னா நாலு வேஷ்டி ஒம்பது சட்டை ஸோ இதுதான் அவருடைய அவருடைய மொத்த சொத்து மதிப்பே யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கணும் காசு வாங்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அவர் இவ்வளோ பேர் மேலே இவ்வளோ உயரதிகாரி மேலே அவங்க இப்போ தானாக வந்து முன் வந்து காசு கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க பல கோடிகளில் பல லட்சங்களில் கொடுக்குறதுக்கு இனிமா நடிகன் இறந்துட்டாலோ எல்லாம் சுற்றி 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 லைக் வரை வச்சு போட்டு ஒரு நாள் ஃபுல்லும் போடுறீங்க ஆனால் ஒரு ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு வருடங்களாக வந்துட்டு நம்மளுடைய மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து மக்களுடைய நலனுக்காக மட்டும் வாழ்ந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அரசின் மூலயமா அதாவது உச்ச உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் மூலயமா நமக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தவரை வந்துட்டு லைவ் கவரேஜ் கூட பண்ண கூட முடியல அவங்களால எல்லாருக்கும் வணக்கம் ஒருத்தரோட பேரை கேட்டாலே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பயப்படுவாங்க இப்போ இருக்கிற அரசியல் தலைவரை தாண்டி வாழ்ந்து மறைந்த அதாவது திரு கருணாநிதி அவர்களாகட்டும் இல்லை ஜெயலலிதா அம்மையாராக அவர்களாகட்டும் அதே சமயம் இப்போ இருக்கிற மு க ஸ்டாலின்லேருந்து இபிஎஸ் ஓபிஎஸ் இப்போ வந்திருக்கிற தினகரன் முதல் கொண்டு பயப்படுவாங்க அதே சமயம் எல்லா கட்டிட உரிமையாளர்களும் பில்டர்ஸ் எல்லா பில்டர்ஸுமே பயப்படுவாங்க இவரை பார்த்து எல்லா அரசு அதிகாரிகளும் இவரை பார்த்து பயப்படுவாங்க யார் இவர் இவரை பார்த்து ஏன் பயப்படணும் அப்படின்னிங்கன்னா ஏன் இந்த ஒருத்தரை பார்த்து இவங்க எல்லாம் பயப்படணும் அப்படின்னாக்க இவர் என்ன பண்ணுவாருன்னா தனக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா இது சட்டத்துக்கு முரணானதுன்னு தோணுச்சுன்னா அவங்க மேலே வழக்கு போட்டு அதை வந்துட்டு வெற்றி காணுவார் அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்கள வந்துட்டு ஜெயிலுக்கு தாழ்றதாகட்டும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது தண்டனை பெற்று பெற்றுத்தர்றதாகட்டும் இல்லை நீதி வா வள வாங்குறதாகட்டும் நீதி இதன் மூலியமாக நீதியை பெற்றுத்தர்றதாகட்டும் மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தால் ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் யாருனாக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டிராஃபிக் ராமசாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாலை வந்துட்டு இறந்துட்டாரு ஸோ இதை கேட்டு உண்மையிலேயே மன வழியை ஏற்படுத்துச்சு ஏன்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இவர் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது நிறைய விஷயங்கள் மக்களுக்காக முன்னெடுத்து மக்களுடைய உரிமைக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் தன்னுடைய ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் அவர் அவர் இறந்துட்டாருன்னு போது ஒரு மிகுந்த சோகம் ஏற்படுத்திடுச்சு இவர் எல்லாரையும் எதிர்த்து பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடுத்திருக்காரு அதுக்காக இவரை பற்றி பேசலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் தாண்டி அவர் வந்துட்டு நம்ம நம்ம சமூகத்திற்காக நிறைய விஷயங்களை தந்திருக்காரு ஏன்னா அவர் செய்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணும் டிராஃபிக் நடக்கக்கூடாது இவர் இவருக்கு டிராஃபிக் ராமசாமின்னு எதனால் பேர் வந்துச்சுன்னா முற்காலத்தில் பின்னாடி முன்னாடியே அவர் வந்துட்டு என்னென்னா டிராஃபிக் எங்கெல்லாம் நடக்குதோ சென்னையில் எங்கே டிராஃபிக் இருந்தாலும் அங்கே போயிட்டு வாலண்ட்ரியாக அவரே போயிட்டு டிராஃபிக்கெல்லாம் க்ளியர் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ இப்படி பண்ணிட்டு இருந்தனால ஒரு ஒரு சமயத்தில் வந்துட்டு போலீஸ் உயரதிகாரிகள் பார்த்துட்டு இவரை கூப்பிட்டு இவரை கௌரவிச்சு இவருக்கு ராமசாமின்றத வந்துட்டு டிராஃபிக் ராமசாமின்னு அவரை கூப்பிட ஆரம்பித்தாங்க இப்படி தான் அந்த டிராஃபிக் ராமசாமி உருவாச்சு இதன் மூலிமா என்னென்னா அவர் நிறைய உயிரிழப்புகள் நிறைய ஆக்சிடெண்ட்டை தடுத்துருக்கார் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுத ஏற்படுவதை தடுத்திருக்காரு இந்த மாதிரி அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இப்படி தான் தொடருது இப்படி தொடரும் போது அதே சமயம் நிறைய அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அரசு உரிமம் பெறாமல் நிறைய கட்டிடங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டிடுவாங்க அதே சமயம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நில ஆக்கிரமிப்பு பண்ணி ரோடில் வந்துட்டு கடை போடுவாங்க அதே சமயம் மீன்பாடி வண்டியெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு திரிவாங்க அரசு அனுமதி இல்லாமல் மீன்பாடி வண்டி எடுத்துகிட்டு திரியினால என்ன நடக்கும்னாக்க நிறைய டிராஃபிக் அதிகமாகும் அதே சமயம் நிறைய உயிரிழப்பு ஏற்படும் இதெல்லாம் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் எல்லாத்துலேயும் வழக்கு போட்டு அதன் மூலயமா வெற்றி காண்டு இப்போ இப்போ இருக்கிற எல்லா கட்டிடங்களும் எப்படின்னா அரசு அனுமதி பெற்று உரிமம் பெற்று தான் கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு முக்கிய முக்கிய காரணம் வந்துட்டு டிராபிக் ராமசாமி ஐயா அவர்கள் அதே சமயம் இந்த ரோடு புறமா இருக்கிற கடைகள் எல்லாம் ஆக்கிரமிப்பு கடையை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ ஒழுங்காக சீராக இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான் இப்போ இருக்கிற பாண்டி பஜாரில் முன்னெல்லாம் என்னென்னா நடந்தே போக முடியாது அந்தளவுக்கு கடைகள் வந்துட்டு ரோடவே ஆக்கிரமிச்சிருக்கும் அதெல்லாம் சரி செஞ்சு கரெக்டாக ரெண்டா பக்கமும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு வண்டியில் போகிறதுக்கோ நடந்து போகிறதுக்கோ எல்லாமே வழி செஞ்சவர் இவர் இவர் தான் இவரால் தான் அந்த பாண்டி பஜாரே ஒழுங்காக வரிசையில் எல்லாருமே நில அந்த கடை ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குன்னா இதுக்கு முக முக்கிய காரணம் டிராஃபிக் ராமசாமி அவர்கள் தான் அதே சமயம் லஞ்சம் வாங்குகிற எந்த ஒரு உயர் அதிகாரி இருந்தாலும் சரி அவர் மேலே வழக்கு போட்டு அவரை வந்துட்டு பணியிலிருந்து நீக்கம் செய்கிறது தான் இவருடைய வேலை ஏன்னா ஒரு கட்டிடம் வருதுன்னா அது அரசு அனு அனுமதி இல்லாமல் அரசு உரிமம் இல்லாமல் அங்கே அங்கே கட்டிடம் வருதுன்னா அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு அரசு அதிகாரி வந்து தவறு செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் அந்த அரசு அதிகாரியை கண்டுபிடிச்சி அவர் மேலே வழக்கு போட்டு அவர் வந்துட்டு பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவங்கள பணி நீக்கம் செய்கிறது தான் இவருடைய வேலையாகவும் இருந்துச்சு ஸோ ஏன்னா இப்படி இருந்தால் தான் லஞ்சம் வாங்குறவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சவர் நம்மளுடைய டிராஃபிக் ராமசாமி அவர்கள் இந்த வழக்குகள்லாம் விட்டுருங்க எல்லாம் தாண்டி முன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி கூட்டமோ இல்லை பொதுக்கூட்டமோ இல்லை ஒரு சாதாரண ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு கூட்டம் நடக்குதுனால ஒரு அரசியல் கட்சி வராங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மூ ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு ரெண்டா பக்கமும் வந்துட்டு என்னன்னா சுவரொட்டிகளை ஒட்டுவாங்க அதே சமயம் எல்லாம் வைப்பாங்க பேனர் வந்துட்டு ரெண்டா பக்கமும் வைப்பாங்க ஸோ இதை பார்த்து ராமசாமி வந்துட்டு டிராபிக் ராமசாமி அவர்கள் வந்துட்டு வழக்கு போடுறாரு இந்த மாதிரி ரெண்டாபுறமும் இது வைக்கக்கூடாது கட் அவுட் எல்லாம் வைக்கக்கூடாது இது வச்சிங்கன்னா மக்களுக்கு இடைஞ்சூறாக இருக்கும் அவங்க போகும்போது வரும்போது அது இடையூறாக இருக்கிறனால நிறைய விபத்துகள் ஏற்படலாம் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் இதை வந்துட்டு கண்டிப்பாக இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு அதை உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு அதை வந்துட்டு வெற்றி கண்டு எங்கேயுமே பேனர் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்துட்டு இவர் கொண்டு வந்தார் ஏன்னா இப்போ வைக்கிற பல அந்த பேனரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்போ அதாவது ரோட்டுக்கு ரொம்ப வெளியே தள்ளி தான் வைப்பாங்க ஏன்னா ரோட்டான ரேட் ரோட்டான வைக்கவே மாட்டாங்க ஏன்னால் அளவுக்கு கட்டுப்பாடுகளை வந்துட்டு இவர் கொண்டு வந்தார் இதுக்கு முக முக்கிய காரணம் டிராஃபிக் ராமசாமி தான் ஏன்னா ஏன்னா இந்த பேனர் வைக்கிறதுனால நிறைய விபத்துகள் நடக்குது நம்ம நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் இறந்தார் இதை வந்துட்டு முன்னாடியே முன்கூட்டியே கணித்து அப்போவே வந்துட்டு அவர் வந்துட்டு இதுக்கு எதிராக வந்துட்டு ஒரு ஒரு சட்டம் கொண்டு வரணும் பலகைகளே வைக்கக்கூடாது பேனர்களே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொண்டு வந்தார் அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம ஏன்னா இதன் மூலியமாக நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒரு ஒரு எதிர்ப்பை வந்துட்டு இவர் பெற்றுட்டார் பட் ஆனால் இருந்தாலும் அவர் வந்துட்டு அவர் ஓயவே மாட்டார் யார் என்ன தப்ப நீ நீ அரசியல் கட்சி தலைவராரு இல்லை ஒரு செல்வந்தனார் நீ ஏழையாக கூட இரு நீ தவறு செஞ்சால் உன் மேலே வழக்கு போடுவேன் அப்படின்றது தான் அவருடைய ஒரு பிரதான கொள்கையாகவே இருந்துச்சு ஸோ அதுதான் அவருடைய அவருடைய பாராட்டுறதுக்கான மிக முக்கிய காரணம் அவர் தான் அவர் யாரையும் பார்க்க மாட்டார் தனக்கு தவறு இது வந்துட்டு ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு நம்ம அரசு அரசுக்கு எதிரான இது ஒரு விஷயம் அப்படின்னா உடனே போய் வழக்கு போட்டுருவார் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு உண்மையான ஒரு குவாலிட்டியாக நம்ம சொல்லலாம் கடைசியாக இவரை பற்றி சொல்லணுன்னா என்னடா இவ்வளோ ஐநூறு வழக்குகள் போட்டிருக்காரு நிறைய கட்சியின் மேலே போட்டிருக்காரு நிறைய செல்வந்தர்கள் மேலே போட்டிருக்காரு எப்படியும் பணம் நிறைய பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் இல்லை இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு அரசு ஊழியராக இருந்து அதுக்கப்புறம் முன்னாடியே தனக்கு வந்துட்டு விருப்ப ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சமூக பணி ஆட்டிகிட்டு இருந்தவர் தான் இவருடைய மாத வருமானம் பார்த்தீங்கன்னா பென்ஷனே இவருக்கு இவருக்கு வந்துட்டு பதினெட்டாயிரம் பென்ஷன் வருது ஸோ இந்த பதினெட்டாயிரத்தில் இப்போ அவர் இறக்கும்போது அவர்கிட்ட இருங்கிற இருக்க இருந்த சொத்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்துட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் அதே சமயம் தனக்கு உடுத்திக்க உடைன்னு பார்த்திங்கன்னா நாலு வேஷ்டி ஒம்பது சட்டை ஸோ இதுதான் அவருடைய அவருடைய மொத்த சொத்து மதிப்பே ஏன்னா அவர் அந்த பத்து பதினாறு பதினெட்டாயிரத்தில் பதினெட்டாயிரத்தில் சேர்த்து வச்சுருந்தாலும் நிறைய சேர்த்து வச்சுக்கலாம் தன்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கலாம் அதே சமயம் அவர் வந்துட்டு என்னென்னா நிறைய அனாதை ஆசிரமத்துக்கு வந்துட்டு மாதம் மாதம் அஞ்சாயிரம் அனுப்புவாராம் ஸோ மாதம் ஐந்தாயிரம் வந்துட்டு அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துருவார் ஸோ இப்படி வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தால் இப்படி தான் அவருடைய வாழ்க்கையே இருந்துச்சு ரொம்ப எளிமையான வாழ்க்கை யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கணும் காசு வாங்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அவர் இவ்வளோ பேர் மேலே இவ்வளோ உயரதிகாரம் மேலே அவங்க தானாக வந்து முன் வந்து காசு கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க பல கோடிகளில் பல லட்சங்களில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஆனால் தான் அதெல்லாம் மறுத்துட்டு நான் நான் என்னென்னா ஒரு எனக்கு நேர்மையாக இருக்கணும் எல்லாமே அரசு விதிமுறைப்படி நடக்கணும் அதுக்காக தான் நான் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறேன் ஃபைல் பண்ணுறேன் கேஸ் போடுறேன் எல்லாமே பண்ணுறேன் நான் வந்துட்டு என்னுடைய வருமானத்துக்காக என்னுடைய சுயநலத்துக்காக நான் பண்ணல அப்படின்னு வாழ்ந்தவர் தான் டிராபிக் ராமசாமி அவர்கள் ஸோ இப்படிப்பட்டவரை வந்துட்டு நம்ம ஊடகங்கள் வந்துட்டு என்னென்னா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் பட் ஆனால் அது நேற்று மாலையிலிருந்தே இப்போ வரையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன் அவரை பற்றின ஒரு ஒரு கொண்டாட்டமோ அவரை பற்றின ஒரு ஏன்னா அவர் இறந்துனா அதை அட்லீஸ்ட் அவரை லைக் கவரேஜாவது அது பண்ணிடலாம் ஏன்னா சினிமாக்காரங்க யாராவது டைரக்டர் இறந்துட்டாலோ இல்லை ஒரு மியூசிஷியன் இறந்துட்டாலோ இல்லை ஒரு ஒரு சினிமா நடிகன் இறந்துட்டாலோ எல்லாம் சுற்றி 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 லைக் அவரேஜ் போட்டு ஒரு நாள் ஃபுல்லும் போடுறீங்க ஆனால் ஒரு ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு வருடங்களாக வந்துட்டு நம்மளுடைய மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து மக்களுடைய நலனுக்காக மட்டும் வாழ்ந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அரசின் மூலயமா அதாவது உச்ச உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் மூலிமா நமக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து வரை வந்துட்டு லைஃப் கவரேஜ் கூட பண்ணக்கூட முடியல அவங்களால் ஏன்னா அவங்களுக்கு வியூஸ் வராதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் போல் அதனால் எதுவுமே பண்ணலை அதை தாண்டி ஏதாவது ஒரு இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது ஒரு நடிகர்கள் ஏதாவது கூப்பிடுவாங்க போங்க இல்லைன்னா ஒரு நடிகர் நடிகைகளோ யாராவது பேட்டி கொடுக்குறேன்னா போய் எடுங்க அது நல்லா வியூஸ் வரும் ஏன்னா இவரை போட்டால் எதுக்காக உங்களுக்கு வியூஸ் வரும் ஸோ இதுதான் எனக்கு மன கஷ்டமாக இருந்துச்சு நன்றி வணக்கம்